நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பரிசுத்தம் நிறைந்த உன்னதமான வேளையிலே நம்முடைய தகுதியின்மையை உணர்வோம். நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் நம் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய பலகீனத்தை உணர்ந்து நம்முடைய தீமைகள் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரரிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க பைத்தினம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமென். Thank you.
மன்றாடுவோமாக இறைவா உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக அருள் புரிவீராக உம்மோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் திருப்பலியானது அன்பிற்குரியவர்களே இன்று மதிய உணவு நமக்கு வழங்கியவர் ஜெசிந்தா திருமதி ஜெசிந்தா ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தினர் தியாகராஜன் அமல ஆனந்தி அவர்களுடைய தியாகராஜன் அவருடைய பிறந்தநாள் 30வது பிறந்தநாள் நன்றி பலியாகும் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக மேலும் அவர்களுடைய திருமண நாள் தியாகராஜன் அமல ஆனந்தி அதற்காக நன்றி பலியாக கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம் அதை முன்னிட்டு மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் அங்கே அவர்களுக்கு அரசு பணி விரைவில் கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியானது சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது மேலும் இந்த திருப்பலியானது வர்க்கீஸ் மேரி உடல் சுகத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது ஜோஸ்வின் ஷேமால் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நோயிலிருந்து விடுதலை அடையும்படியாகவும் வேதம் வினோத் உடல் சுகம் வேண்டியும் நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது வினோலியா ரோஸ்லின் உடல் சுகம் பெற வேண்டியும் திருமணத்திற்கு நல்ல திருமண மாப்பிள்ளை கிடைக்கும்படியாகும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக அந்தோனி எலிசபெத் ஒப்புக் கொடுக்கின்றார்கள் ஆரோக்கியதாஸுக்கு நல்ல மணப்பெண் கிடைக்கும்படியாகவும் விரைவில் திருமணம் நடக்கும்படியாகவும் ஆரோக்கியராஜ் மேரி லியோனா குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஏஞ்சலின் உடல் உள்ள ஆன்ம சரீரங்களுக்காகவும் நல்ல வரன் கிடைத்து திருமணம் கிடைக்கும்படியாகும் ஜெசிந்தா ஜெயராமன் தியாகராஜன் அமல ஆனந்தி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலியாகும் அற்புத வேளாங்கண்ணிக்கு நல்ல வரன் கிடைத்து விரைவில் திருமணம் முடிக்கவும் இறைவனை வேண்டி ஜெபிக்கின்றார்கள் ஜான் விக்டர் செலின் ராணி ஸ்டெஃபி ஸ்விட்சரேதன் விரைவில் கிடைக்கும்படியாகும் தொழிலில் வளர்ச்சி அடையும்படியாகும் குழந்தைகள் நல்ல ஞானத்திலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் வளரும்படியாகும் ஐ அருண் விசா விரைவில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்படியாகும் தங்குதடையின்றி வெகு விரைவில் கிடைக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் முருகேசன் புவனேஸ்வரி ஒற்றுமையாக இருக்கும்படியாகும் சுராஜி கிருஷ்ணா நல்ல பேசவும் படிக்கவும் உடலுள்ள ஆன்ம சரிகளோடு வளரவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள் ஆரோக்கிய பிரகாசம் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது லூர்து மேரி அந்தோனி மைக்கேல் அம்மா தியாகு ஆன்மையிலை பாட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது பால்ராஜுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஃபிலோமினா மரியதாஸ் வேதமுத்து சவரியம்மாள்
சகாய மேரி குழந்தை திரேஸ் இவளுடைய ஆண்மலை பாட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மொரின் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஹெலன் பதினாறாம் தேதி கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற இறைவனை வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆனந்தன் எலிசபெத் இருவருக்கும் பட்டப்படிப்பிற்கு இடம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் ரிச்சர்டுக்கு குடும்ப பிரச்சனை விரைவில் நல்ல முறையில் நீங்க வேண்டுமென்றும் இறைவனை மற்றும் குடும்ப கடன் பிரச்சனை நீங்க இறைவனை வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். செபாஸ்டின் ராஜ், சுரேஷ், ஜெயசுமேரி பணப்பிரச்சனை நீங்கி குடும்ப சமாதானம் வேண்டி நல்ல வேலை கிடைப்பதற்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப் எலிசபெத் அன்னம்மாள் அம்மாள் சிலுவை மேரி த்ரேஸ் இவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சலேத் ஜோஷ்வா மருத்துவ தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மைக்கேல் ஜெனிஃபர் திருமணம் விரைவில் நடந்தேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். ஜேசு ஃப்ரூனோ நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வின்சி மெடோனா குடும்ப கருத்துக்கள் சமாதானம் நன்றி எறுதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறுதி ராஜ் உடல் சுகம் பெறவும் நன்றி எறுதலாகவும் நன்றி திருப்பலியாகவும் ரீட்டா மைக்கேல் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான்சன் வேளாங்கண்ணி யாஷினி மேரி உடல் சுகம் பெற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள், நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். நல்ல தம்பி புதினா சிசிலி ஜென்சி லோகேஷ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் நன்றி அறிதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. போலூர் விக்டர் கிரேசி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. போலூர் சூசை மேரி குடும்ப கருத்து சூசை மேரி அன்பு குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. போலூர் கண்முகம் சண்முக தவமணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய ஒப்புக் கொடுக்கப்படுது. போலூர் பவுல் ஆரோக்கியசாமி ரெஜினா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. போலூர் பிரகாசம் அமலவர்ப்பம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. போலூர் சாந்தி இந்திரநாதன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆல்பர்ட் செல்வம் சுசி ஜோனா மேரி ஸ்வீன் இவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விஜயா ஜேம்ஸ் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அதே போல அன்பிற்குரியவர்களே இங்கே பலிப்பீடத்தை நோக்கி என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் இந்த தியான ஆசிரமத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் கட்டுமான பணிக்காக ஒரு சிலர் தங்களால் முடிந்த எளிய காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார நன்றி சொல்லி அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செபிப்போம். முதல் வாசகம் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து வாசகம். பின்பு அமைச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அவர்களாக என அவர்களுக்காக வேண்டுகின்றேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தூயமார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூயமார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வு தருகின்ற இறை வசனங்கள் 7-13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடை போட்டு கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே உங்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மரியே வாழ்க. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. மகளே, என்னாலன்றி உனக்கு
மரியே வாழ்க நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் நானே ஜீவம் நானே வாழ்வு ஜீவனை கொடுக்கின்ற உயிரை கொடுக்கின்ற இயேசு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரப்பூர்வமான வார்த்தையை அல்லது வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையை அவர் கொடுக்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுக்கின்ற உடன்படிக்கை நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ என் வார்த்தை உங்களுள் இருக்கும் என் அற்புதங்கள் உங்களை உங்கள் உங்கள் வழியாக மக்களுக்கு செயல்படும் என்று ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிறார் அவர் அன்பிற்குரியவர்களை நான் அதை தான் சொல்றேன் அவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை எப்பொழுதும் உடைபடாது சிதையூராது காலமும் தாழ்த்த மாட்டார் நாம் அவரோட உடன்படிக்கை செய்யறோம் பாருங்க அதுதான் அடிக்கடி என்ன ஆகுது தத்தளிக்குது ஒரு சில நேரங்களில் மூழ்கிடுது ஒன்றுமே தெரியாம போயிடுது நாம் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை இந்த ஞாயிறு திருப்பலிகளில் எப்பொழுது நிறைய வேண்டுதல்களை அன்பியங்கள் வழியாக நம்ம என்ன சொல்றோம் அன்பியங்கள் சிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு தந்தையானவர் சொல்லுவார் உடனே ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுவாங்க அந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்ன பண்ணுங்க அடுக்கி கொண்டே போவாங்க அதுவே ஒரு 10 நிமிஷம் வாசித்துக்கிட்டே போவாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அரசியல் தலைவர் ஆட்சித்தலைவர் அது இதெல்லாம் எல்லாமே சொல்லுவோம் ஆனால் அவர் நம்மை பார்த்து நம்மிடம் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார் அந்த விண்ணப்பத்தை நாம் கேட்பதில்லை அல்லது கவனிப்பதும் இல்லை சிந்திப்பதில்லை தியானிப்பதில்லை ஏன்னா நம்மளுடைய விண்ணப்பமே நிறைய இருக்குதே ஒரு பக்கம் என்னன்னா அப்படியே பொங்கி வரா மாதிரி பாவம் நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கி வரா மாதிரி என்னது விண்ணப்பமும் நிறைய இருக்கு இதுல ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு நமக்கு வழியே இல்லை ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார் என்னை குறித்து ஃபாதர் அன்பு ஃபாதர் அன்பு அருட்தந்தை அன்பை குறித்து என்ன விருப்பப்படுகிறார் சகோதரனை குறித்து என்ன உங்களை குறித்து என்ன விருப்பப்படுகிறார் அவர் தம்பி சகோதரர் ஜோ இருக்கிறார் ஜோவை குறித்து நான் விருப்பப்படுவதை போல அது நான் இல்லை அன்பு ஃபாதர் இல்லை ஜோவை பார்த்து கேட்கிறார் இயேசு உன்னை குறித்து உங்ககிட்ட இருந்து நான் விருப்பப்படுறத நீ என்னைக்கு செஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு ஐயோ அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா அவர் வாழ்க்கை முழுவதும் இந்த 5 வருடம் 8 வருடம் அவர் என்னை சந்தித்த நாள் முதல் இன்று வரை சினிமா பாட்டுக்கு அவர் எங்கேயும் போகிறதே இல்லை சினிமா பாட்டுக்கெலாம் அவர் ப்ளே பண்ணுறதே இல்லை ஃபாதர் எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்ல என் வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் தாஸ் நான் உன்னிடம் இருந்து என்ன விருப்பப்படுகிறேன் எனது விருப்பத்தை நீ நிறைவேற்றினால் உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படி கேட்கிறாரு எல்லார்ட்டையும் அதான் ஆண்டவர் சோ எனது உடன்படிக்கை பேழையை நீ உடைத்து விடுகிறாய் உன்னுடைய இதயத்திற்குள் என்னுடைய உடன்படிக்கை பேழையை நான் வைத்திருக்கிறேன் உன் இதயத்திற்குள் நான் வாசிக்கின்றேன் வாசம் செய்கிறேன் வாழ்கிறேன் அவ்வப்பொழுது என்னை எனது உயிரையே நீ எடுத்து விடுகிறாய் உன் பாவத்தின் நிமித்தம் உன் தீமைகளின் நிமித்தம் ஆனால் ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் உறுதிபடச் சொல்லுகிறார் ஆற்றல் மிக்க உன்னதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் உடைபடாத ஒரு வாக்கு தத்தம் எனவேதான் அந்த அப்போஸ்தலர்கள் இறக்கின்ற வரை மட்டுமல்லாமல் அவர்கள் இறந்த பிறகும் இன்றும் அந்த அப்போஸ்தலர்கள் அந்த சீடர்களை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது புனித தோமையாரை நோக்கி அல்லது புனிதர்களை நோக்கி இருக்கின்ற எல்லா புனிதர்களையும் நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது நமக்கு அவர்கள் வழியாக ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அன்னை மரியாளின் வழியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் அதை நன்றாக புனிதமாக பாவித்தார்கள் அந்த வார்த்தையை கட்டளையை கடைசியாக சொல்லப்படுகிறது பாருங்க
அப்படியே அவர்கள் சென்று புறப்பட்டு மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இன்றைக்கு என் வழியாகவும் நான் குணப்படுத்த முடியும் உங்களை. ஆனால் நான் என்னுடைய இறை ஆண்மை செயலிழந்து போய்விடக்கூடாது. என்னுடைய குருத்துவம் செயலிழந்து போய்விடக்கூடாது. மனித உறவுகளும் இருக்கிறது, மனித ஆசைகளும் இருக்கிறது. ஆனால் இதில்தான் நமக்கு இன்னொரு ஒரு ஆற்றலை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் இறை ஆற்றல், இறை அனுபவம். இந்த இறை அனுபவத்தை நான் மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை, சகோதர சகோதரிகளாகி இறை சமூகமாகிய உங்களுக்கும் ஆண்டவர் முழுமையாக கொடுத்திருக்கிறார். அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை உங்களால் சுவைக்க முடியாத காரணம் என்னவென்றால், அவர் கொடுத்த அந்த கட்டளையை, அவர் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை நாம் உதறிவிடுகிறோம். அவர் ஏக்கத்தோடு தாகத்தோடு எதிர்பார்த்து நாம் இன்னைக்கு அழுது அழுது புலம்பி நம்மளுடைய வேண்டுதல்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எனக்கு வலி இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, துயரம் இருக்குன்னு எத்தனையோ கோடி முறை அழுகிறோம். அவர் நம்மளை பார்த்து அழுகிறார். என்ன தெரியுமா, மகளே மகனே, ஏன் குருட்டு விசுவாசியா இருக்கிற, செவிடா இருக்கிறிய, குருடனா இருக்கிறிய, முடவனா இருக்கிறிய, உன் கால்கள் முடமாக்கப்பட்டது உன் பாவத்தின் நிமித்தம், உன் கண்கள் உன் கண்களில் நீ பார்வை இழந்து விட்டாய், உன் மனக்கண்ணும் புண்ணாகி விட்டது, உன் இதயமும் மழுங்கி போய்விட்டது. காரணம், உன் உள்ளத்தில் ஏராளமான உலக இன்ப நாட்டங்கள், தீமைகள், ஏராளமான ஆசைகளை கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதில் உன்னுடைய அழுகையில் கலப்படம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் அழுகையில் கலப்படம், தூய்மையான அழுகை இல்லை, ஆசையோட சேர்ந்த கலப்படம், ஆணவத்தோட கோபத்தோட சேர்ந்த அழுகை. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், என் மகளே என் மகனே, தூய்மையான உள்ளத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, கரையில்லாமல், குற்றமில்லாமல் நீ என்னை நோக்கி மன்றாடு. அதுதான் உன்னிடம் இருக்கிற, உன்னிடம் அந்த வரத்தை நான் கேட்கிறேன். அந்த வரத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கிறேன். இன்றைக்கு இதோ தன்னுடைய சீடர்களுக்கு முழுமையான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் அவர்கள் சாகின்ற வரை மட்டுமல்லாமல், அவர்கள் இறந்த பிறகும் இன்றும் புனிதர்களுடைய திருத்தலத்தில் நாம் மன்றாடுகிற பொழுது நிறைவாக கிடைக்கிறது. புனித அந்தோனியார் கோடான கோடி அற்புதங்களை செய்கிற புனித அந்தோனியார், செபஸ்தியார், இப்படியாக எல்லா புனிதர்களும், எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கோரிக்கைகள் எதுவும் நிராகரிக்கப்படுவதில்லை. மாறாக நம் பாவங்களின் நிமித்தம், தீமைகளின் நிமித்தம், உலக போக்கிலான வாழ்க்கை நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை அவர் கொடுக்கிற, அவர் காட்டுகின்ற, அவர் அபிஷேகம் செய்து நமக்கு நிறைவாக கொடுக்கிற அந்த வரம் தங்குதடையின்றி நிறைவாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். உங்களுடைய எளிய காணிக்கை, உங்களுடைய எளிய காணிக்கையை நீங்கள் செலுத்துங்கள். உங்களுடைய எளிய காணிக்கை நீங்கள் செலுத்த வருகிற பொழுது உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு விண்ணப்பத்தையும், ஒரு இந்த பாவத்தை விட்டுவிட்டு, இந்த பாவத்தை விட்டு விடுவதனால் இந்த கோரிக்கை, இந்த புண்ணியத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய இலையை காணிக்க கொடுங்க. இந்த தியான ஆசிரமத்தினுடைய கட்டுமான வளர்ச்சிக்காக அது பயன்படுத்தப்படும். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
பேரிரக்கமுள்ள இறைவா நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யவும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதே அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தே தீயாக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைவொருள் உமது மரணத்தை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இன்று திருப்பலி கருத்துக்களை கொடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். இன்று மதிய உணவை கொடுத்த திரு திருமதி ஜெசிந்தா ஜெயராமன் அவருடைய குடும்பத்திற்காகவும், அவருடைய மகன் தியாகு அமலானந்தி இவர்களுடைய திருமண வாழ்வு மென்மேலும் சிறக்கும்படியாகவும் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இன்று இந்த ஆசிரமத்தினுடைய வளர்ச்சிக்காக, முதியோர் உள்ள கட்டுமான பணிக்காக தாராள உள்ளத்தோடு தன்னால் முடிந்த எளிய காணிக்கையை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்காகவும், இந்த தியான ஆசிரமத்தில் வாலண்டியராக பணிபுரிகின்ற 18 குடும்ப உறுப்பினர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காகவும் இடைவிடாமல் தன்னுடைய இசையினால் இறை பிரசன்னத்தை உணர்த்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர் ஜோ அவர்களுடைய குழுவினருக்காகவும், நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்கின்ற நம்முடைய சகோதரர் ரஃபேல் அவருக்காகவும், எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திடும். அன்புக்குரியவர்களே, இந்த ஸ்தாபகர் பேரருள் தந்தை ஜோஸ் கைம்லெட், ஜோஸ் கைம்லெட் அவர் வந்து கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளுக்கு முன் அவர் சபையை ஆரம்பித்தார். மூன்று சபைகளை ஆரம்பித்தார். ஒன்று ஹெரல்ஸ் ஆஃப் குட் நியூஸ், நற்செய்தியின் தூதுவர் சபை. இன்னொன்று குட் நியூஸ் சிஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ் ஆஃப் குட் நியூஸ். மூன்றாவதாக மிஷனரிஸ் ஆஃப் கம்பேஷன், அதாவது எங்களுடைய சபை இறை இரக்கத்தின் மறைபரப்பு பணியாளர் சபை என்று மூன்று சபைகளை உருவாக்கி தாயாம் திருச்சபைக்கு கிட்டத்தட்ட 700 குருக்களை கொடுத்திருக்கின்றார். உலகெங்கும் இந்த 700 குருக்களும் பணி செய்து கொண்டு வருகிறார்கள். என்னை போல பல்வேறு நிலைகளில் பல்வேறு வழிகளில் செய்து கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட அருட்சகோதரிகள், 300 அருட்சகோதரிகள் உருவாகியிருக்கின்றார்கள். அவர் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார். அவருடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடைய வேண்டும். இந்த உலகத்திற்கும் நம்முடைய தாயாம் திருச்சபைக்கும் அவர் காட்டின அந்த இறை அனுபவம், அவர் உழைத்த அந்த உழைப்பு, இறை பணி மென்மேலும் சிறக்கணும். அவர் நினைத்துள்ள ஒவ்வொரு காரியமும் நிறைவேறணும். அது மட்டுமல்லாமல் அவர் விண்ணுலகில் நமக்காக அவர் பரிந்து பேசும்படியாக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஏனென்றால் ஒரு குருவானவரை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்க
கிட்டத்தட்ட 700 குருக்களை அவர் உருவாக்கி கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இந்த உலகத்துக்கு. எனவே இந்த நேரத்துல பேரருள் தந்தை ஜோஸ் கைம்லெட் அவர்களுடைய ஆண்மையை பற்றிக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் அங்க நிக்கிறேன்னா அதுக்கு அவர்தான் காரணம், அவர்தான் காரணம். எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சு எனக்கு முழு ஃப்ரீடம் சுதந்திரத்தை கொடுத்தார். எங்க சபையில யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கிடைக்கவே இல்லை. தனிப்பட்ட முறையில நான் வந்து இங்க வந்து தனியா வாடகை வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் 2.5 வருஷம் இருந்து அதன் பிறகு ஒரு கூடாரத்தை அமைச்சு இப்போ ஒரு அழகான ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதுனால் அவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அன்பும் அவர் காட்டின அந்த அன்பு இரக்கம் அது மட்டுமல்லாமல் எனக்கு அவர் கொடுத்த சுதந்திரமான இந்த பணிவாழ்வு யாருக்குமே அந்த எங்க சபையில யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கிடைக்கவில்லை. எனவே நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவருக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த சென்னை மாநகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தியான ஆசிரமம் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அவருடைய ஆன்மா இலைப்பாறுதல் அடைய வேண்டும். புனிதர்களின் தோழமையில் அன்னை மரியாவுடைய தோழமையில் அவர்கள் அவர் மகிழ்ந்திருக்க வேண்டும். நமக்காக பருந்து பேசக்கூடியதாக இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்பணி பேரருள் தந்தை ஜோஸ் கைம்லெட் என்னும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்பித்தவாறு இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்ற நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிறைந்து மகிழ்ந்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத கடவுள், நம் பாவங்களை மன்னிக்கிற உன்னத இயேசு, இவர் இவருடைய அற்புதமான இறை திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர், கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என காத்து முடிவில்லா வாழ்வளிப்பாராக. இந்த இவனே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருக்குடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமருவோம், 2 நிமிடம் ஜஸ்ட் அமருங்க. அவங்க குடும்பத்திற்காக ஜெபிப்போம். இன்றைக்கு அன்னதானம் கொடுத்த இந்த குடும்பத்திற்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்துருக்கார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இன்னொன்று உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவுசெய்து இனிமேல் வந்து நீங்கள் அன்னதானம் கொடுப்பவர்கள் முன்கூட்டியே உங்களுடைய பெயர்களை எனக்கு இந்த தேதியில் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அதன்படி நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இல்லாதப்பட்டவங்க கொடுக்குறவங்க கொஞ்சம் கொடுக்குறாங்க போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, மனநிறைவாக கொடுக்குறீங்களோ, அது கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒன்று சேர்ந்து இந்த சகோதரிக்காக, இந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். புதிதாக திருமணமான இந்த தம்பதியர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் தொடர்ந்து இந்த திருமணம் என்ற அருட்சாதன் தான் இணைக்கப்பட்ட அந்த மணமக்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவங்க மகனுடைய இவங்களுடைய மருமகள் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா அவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான விதத்தில் ஒரு செலப்ரேஷன் இருந்திருக்கும். பரவாயில்ல, ஜெபம்தான் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமா. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதா, சாரி திருமணம் இது நடக்கிற பொழுது எங்களுக்கு முன்கூட்டியே சொன்னீங்கன்னா, 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடியலனா கண்டிப்பாக எங்களுடைய ஆசிரமத்தில் ஒரு சின்ன ஒரு கேக் வெட்டி ஒரு ஃபேமிலி மாதிரி, இங்கே வரவங்க எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான், எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான். அதனால் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு சின்ன ஒரு கேக் வெட்டி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கொடை அது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய பிறந்தநாள் வந்தபொழுது கூட அடுத்த மாதத்துலேருந்து கன்ஃபார்மாக வந்து யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் இருக்கோ எல்லோரும் சேர்ந்து ஒரு கேக் வெட்டுவோம். அல்லது திருமண நாள் வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு செலப்ரேஷன் பண்ணும்பொழுது நமக்கு தெரியாதவங்க அறியாதவங்கெல்லாம் வந்து அறிமுகமாகி அவங்களும் நம்மளுடைய அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி என்ற உறவு போல் வருகிறது பாருங்கள். அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, அதில் கிடைக்கிற ஒரு மன நிறைவு எங்கேயுமே இல்லை. அதனால் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்பது தான் நம் அனைவருடைய ஜபமும் கூட. எனவே தொடர்ந்து ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். இறுதி ஆசிரியருக்காக நாம் வரிசையாக வந்து ஆண்டவருடைய அற்புதமான திரு எண்ணெய் தைலத்தை உங்களுடைய நெற்றியில் பூசிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக போகலாம். அதே போல் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற எண்ணெய், உப்பு, தண்ணி, மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் தயவுசெய்து உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு யாராவது கெட்ட பழக்கம் இருக்குது, உங்கள் கணவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம்,
இந்த தண்ணீரை வந்து நீங்க உங்க நீங்க சமையல் செய்யும் பொழுது உப்பு தண்ணீர் கொஞ்சம் லேசா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு டிராப் வந்து நீங்க வந்து விட்டு நீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்கன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு ஆண்டவரே என் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்க அதை பயன்படுத்துகிற பொழுது வீடு முழுவதும் சுற்றி தெளிக்கின்ற பொழுது இந்த தண்ணீரை தெளிக்கின்ற பொழுது எந்த விதமான தீய கட்டுகளும் ஆவிகளும் எந்த ஒரு சோதனையும் வராதபடி ஆண்டவர் காத்து வழி நடத்துவார். அப்படியே சோதனைகள் வந்தாலும் அவர் அந்த சோதனையை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே தைரியத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பொருட்களை பயன்படுத்துங்க. மேலும் இன்னொரு ஒரு அறிவிப்பு, இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு மணி நேரம் வர்றதுக்கு அவங்களுக்கு திரும்பவும் அவங்க சொன்னாங்க நம்ம சவுண்ட் சிஸ்டம் ஜெயா ஆடியோ அந்த என்னது வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் நமக்குன்னு சொந்தமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நைட்டு அதாவது முந்தின நாளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணிடலாம். அதனால் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால் சவுண்ட் சிஸ்டம் வெகு சீக்கிரத்தில் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க. அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த விண்ணப்ப படிவம் எழுதுறீங்களா, ஏதாவது நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் ஆலோசனை ஏதாவது சொல்லணுன்னா தயவுசெய்து இந்த பெட்டியில் போட்டுட்டு போயிடுங்க. நான் எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் ஓப்பன் பண்ணி படித்து பார்ப்பேன். என்னென்னலாம் நான் செய்யணும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என்ன உங்களுடைய ஆலோசனையும் நான் கண்டிப்பாக கேட்டு அதன்படி நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நன்றி. அதே போல் இது முடிஞ்ச உடனே காஃபி டீ இருக்கு, டீ காஃபி இருக்குது, தயவுசெய்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போங்க. இங்கே தாம்பரம் போகிறவர்களுக்கு தனியாக நமக்கு இந்த ஷேர் ஆட்டோ வந்து ரெண்டு மூணு ஷேர் ஆட்டோ வந்து நிற்கும். தாம்பரம் போகிறவங்களாம் கை தூக்குங்க. ஷேர் ஆட்டோவில் போகணும் தாம்பரம் அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க, கை உயர்த்துங்க. பிரதர் யாராவது என்னங்களா கொஞ்சம் தயவுசெய்து எத்தனை பேர் நின்றுங்க. அதுக்கு தகுந்தார் போல் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோ வந்துடும். இங்கேருந்து டைரெக்டாக தாம்பரம் போயிடலாம் நீங்கள். எத்தனை பேர், 10 பேர். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஷேர் ஆட்டோ கண்டிப்பாக ரெடியாக நிற்கும். ஏன்னா பஸ் இல்லாததுனால உங்களுக்கு ஷேர் ஆட்டோவில் அனுப்பிடுறேன். மற்றவங்களாம் புழல் மதுரவாயில் அந்த மாதவரம் அவங்களாம் வந்தவங்களாம் அவங்க பஸ்ஸில் போயிடலாம். அடுத்த மாதம் வருகிற பொழுது முன்கூட்டியே சொல்லுங்கள் தயவுசெய்து. நன்றி.
Thank you.
வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.